நம்முடைய கடலூர் மாவட்டம் செம்மண்டலம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 1972 117 வீடுகள் 240 சதுரடியில் கட்டப்பட்டு கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஏழைகளுக்கு இந்த பகுதி வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால இன்னைக்கு சிதிலமடைந்து மக்கள் வாழ்வதற்கே தகுதியில்லாத வீடுகள் என்று கணக்கெடுத்து அதை முழுவதுமாக இடித்துவிட்டு அந்தந்த பகுதியிலே குடியிருக்கிற அந்த மக்களுக்கு புதிதாக வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவின் பேரில் இன்றைக்கி அவங்களெலாம் காலி பண்ணுறதுக்காக ஏற்கனவே கடந்த ஆட்சியில் கருணைத்தொகைக்காக காலி பண்ணி இந்த வீடு கட்டுறவர்களையும் வெளியே குடும்பம் இருக்கிறதுக்காக கருணைத்தொகையாக கடந்த காலத்தில் 8000 ரூபா தான் கொடுத்தாங்க. இது போதாது என்று தலைவரிடத்தில் முதல்வரிடத்தில் கோரிக்கை வைத்து அவரும் அதை ஒத்துக்கொண்டு இன்றைக்கு 24000 வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கி 117 பயனாளிகளுக்கு இன்றைக்கி 24000 ரூபாய் வீதம் 28 லட்சம் ரூபாய் இன்றைக்கு பணம் நம்முடைய மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே, அதே போலவே தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சகோதரர் கணேசன் அவருடைய முன்னிலையில் இந்த பயனாளிகளுக்கு இந்த பணம் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இது திட்டத்தினுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொன்னால் 27 கோடி 9 லட்சம் ரூபா. எவ்வளோ வீடு இப்போ 117 வீடு இடிச்சிட்டு 272 வீடு கட்ட போகிறோம். அதில் இது 15 மாதத்துக்குள்ளே கட்டி யார் யாரெல்லாம் அங்கே குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த வீடுகளை வழங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இது மாதிரி கலைஞர் காலத்தில் இந்த வாரியத்தை கொண்டு வந்தது கலைஞர்கள். 40 வருஷம் 50 வருஷம் வீடு கட்டி இப்போ சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக கட்டியிருக்கோம். உப்பு காற்று நீண்ட நாள் பயன்பாட்டினால நிறைய வீடுகள் வந்து பாழாக போய் ஜனங்களாக வாழ முடியாது. இதை முதல்வருடைய கவனத்தை கொண்டு சென்றதற்கு பிறகு முழுவதுமாக இடித்துட்டு யார் யாரெல்லாம் அந்த பாழாக போயிருக்கோ அந்த வீடெல்லாம் இடிச்சுட்டு அவங்களுக்கே வீடு கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டதுக்கப்புறம் இந்த 2 ஆண்டுகள் 2 நிதியாண்டில் 2400 கோடி ரூபாய் ஒதுக்கி 15000 வீடுகள் இப்போ மொத்தம் சென்னையில் மட்டும் 27500 வீடு இருக்குது. அது மாதிரி சிதலமடைந்த வீடு இருக்குது. மற்ற மாவட்டங்களில் ஒரு 3000 வீடு இருக்குது. இந்த 30000 வீடையும் மாற்றி உடச்சி கட்டிட்டு புது வீடு கட்டணும்னு சொல்லி முதல் கட்டமாக 2400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 5000 வீடுகள் கட்டுவதற்கு நம்முடைய முதல்வர்கள் உத்தரவு தந்திருக்கிறார். இப்போ சென்னையிலாம் அது மாதிரி இப்போ எப்படி நாங்கள் கருணத்தொகை காலி பண்ணி கருணத்தொகை தரமோ அது மாதிரி சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 4000 வீடு காலி பண்ணிருக்கிறோம். படிப்படியாக அந்த வீடுகளெலாம் காலி செய்துவிட்டு புதிய வீடுகள் கட்டுவதற்கு துறையின் வாரியாக இப்போ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முன்னே எக்கச்சக்கமாக இருந்தது. ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுங்க, நீ தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி மானியமாக கொடுத்துருக்கு ஜனங்களுக்கு. அதிகமான பயனாளிகளுடைய பங்கு, அதாவது இலவசமாக மானியம் கொடுக்குற ஒரே துறை நம்ம துறை தான், தமிழ்நாடு வாழ்விட மேம்பாடு வாரியம் தான். ஒன்றிய அரசு கொடுக்குறது 1.5 லட்சம் ரூபா தான். நம்முடைய முதல்வர் தமிழ்நாடு அரசு வந்து 7 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க, 8.5 லட்சம் ரூபா மானியம் மட்டும். இப்போ 10 லட்சம் ரூபா மானியம் வீடுன்னு வச்சுங்க, 8.5 லட்சம் ரூபா போனால் 1.5 லட்சம் ரூபா பயனாளிகள் பண்ணுவோம். ஏற்கனவே இந்த சாலை வசதி போடுறது, சாலை வசதி, குடிநீர், கழிவுநீர் கால்வாய்ப்பதுக்கெல்லாம் பயனாளிகள் பங்கில் தான் வச்சாங்க. இப்போ முதல்வருடைய பயனாளி பங்கு செலுத்துறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏழைங்கன்னு சொன்னோடனே அதை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் 160000 ஜனங்க தரணும் பயனாளிகள் பங்கு. இப்போ இந்த சாலை வசதியெல்லாம் அரசு ஏற்றுக்கிறதுனால 60000 கொடுத்தா போகிறோம். இப்போ குறைஞ்ச 1 லட்சம் ரூபா குறைஞ்சிருக்குது. இப்போ ஈஸியாக எல்லாத்துலேயும் ஈஸியாக கொடுக்குற அளவுக்கு இந்த நிலையை இன்றைக்கி உருவாக்கியிருக்கிற அரசு நம்முடைய அரசு என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்து முன்னாள் பண்ணதை இப்போ ரிட்டையர்ட் ஆகும்போது நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். இந்த அரசு யார் தப்பு பண்ணாலும் இப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ கட்டணம் கட்டும்போது அதுக்கு முன்னே எங்கக்கிட்டே பொறியாளர் இருக்கிறாங்க, செக் பண்ணுவாங்க. இதை நாங்கள் நம்பாத என்ன பண்ணிவிட்டோம், அண்ணா ஐஐடி கியூப் இருக்குல்ல கியூப் அது மாதிரி நிறுவனங்களில் கொடுத்து எங்கெங்கெல்லாம் வீடு கட்டுறாங்களோ அதை 3 மாதத்துக்கு ஒரு முறை செக் பண்ணி கிரவுண்ட் லெவலில் லிண்டல் லெவலில் ஜல்லி போடும்போது செக் பண்ணி எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதில் தப்பு வராது. யார் தப்புனாலும் இப்போ நாங்கள் வந்தே கிட்டத்தட்ட 6-7 பேர் சந்தோஷப்பட்டோம். அது இது ஜனங்க ஏழைகள் வாழ்கிற வீடு, ஒரு 50 வருஷத்துக்கு தரமாக இருக்கணும்னு தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த தரத்தை நிச்சயமாக உறுதி பண்ணி ஜனங்களுக்கு நாங்கள் தரோம்.
மாவட்ட நிலம் சொல்லியிருக்கோம். நேற்றையோட மாவட்ட 14 மாவட்ட ஆட்சியர் முதல்வர்கள் காணொலி மூலமாக கலந்து பேசியிருக்கிறார். பாதுகாப்பான இடங்களில் நெற்களை நெற்மூட்டைகளை என உட இது திடீரென்று ஏற்பட்ட மழை, அந்த மழையின் காரணமாக இப்போது இந்த நெல் மூட்டைகள் பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும், தார்ப்பாய்களை வைத்து மூட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு அதை அதிகாரிகள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். அது நடவடிக்கை தொடங்கியிருக்கிறது. வாரியெல்லாம் தூர்வாரி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. தூர்வாரி எல்லாம் முடிஞ்சு தூர்வாருகின்ற பணி 100% முடிஞ்சுவிட்டது. கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகிட்டு முடிஞ்சு தண்ணீர் இன்னும் இன்னும் தண்ணீர் இப்போ பாசனத்தின் இன்னும் தண்ணீர் நீங்கள் சொல்கின்ற பகுதி தண்ணி திறக்கவே இல்லை. இன்னும் இப்போ பாசனத்துக்கு தண்ணி இன்னும் இப்போ விவசாயிகள்லாம் இன்னும் 1 மாத காலத்துக்கு பிறகு தண்ணி திறந்து விடுங்க என்று கோரிக்கை வச்சுருக்கிறார்கள். இன்னும் திறக்கலை. தண்ணீர் வந்து ஒன்றும் பாதிக்கலை. இப்போ நானும் மாவட்ட ஆட்சியரும் எஸ்பிலாம் போய் பார்க்கப்படும். அது எங்கே பாதுகாப்பாக எடுத்து மக்களை குடியாமல் அது நேரடியாக கண்காணிக்கணும். சார், நீர்நிலையில் தூர்வாரி இருந்துச்சு. இப்போ அது இப்போ அறிக்க இப்போ வந்து குறுவை குறுவை தூக்கு காப்பீடு பொறுத்தவரை குறுவை பயிர் நடுநட்டு முடிஞ்சு விட்டது. இப்போ வந்து காப்பீடு செய்கிற பணி அதாவது இப்போ அப்போஸ் பெயர் இயக்க சிட்டங்களால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பேரிடை மேலாண்மை மூலமாக அவர்களுக்கு அது இழப்பீட்டு தொகை வழங்கப்படும்.